மலேசியா சுற்றுலா செல்ல ஆசையா? வெறும் 35,000 ரூபாய்க்கு விசா, ஃப்ளைட் டிக்கெட், 3-ஸ்டார் ஹோட்டல் மற்றும் அனைத்து ஏற்பாடுகள் செய்து தரும் ஒரே நிறுவனம் ஜாலி ஹாலிடேஸ். உடனே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கால் செய்து உங்கள் மலேசியா டூரை புக் பண்ணுங்க. ஹாய், ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்த்திங்கன்னா நம்ம தாய்லாந்தை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேங்காக்கில் இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து பேங்காக் வந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கோயில், பேங்காக்கில் இருக்க கோயில், புத்தர் கோயில், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் மார்க்கெட், சைனா டவுன் ஃபுட் மார்க்கெட்டுன்றது அதையும் சூப்பராக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். ரொம்ப வியர்டான ஃபுட்லாம் அங்கே பார்த்தோம் நம்ம. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து டே 3 பேங்காக்கில் இருக்கேன். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பேங்காக்கில் வந்து ஐகானிசம் அப்படின்ற ஒரு மால் இருக்குது. ஸோ பிக்கஸ்ட்டு மால் பேங்காக்கில் வந்து சரி போய் அது போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாக்ஸி தான் வந்து உங்களுக்கு வந்து பைக் டாக்ஸி இருக்குது. பட் ஆனால் ஈக்குவலாக இருக்குது, சேம் ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. சார் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிக்குது, அதனால் வந்து நான் வந்து காரை தான், டாக்ஸி தான் வந்து சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்தீங்கனாலும் வந்து காரே சூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஸோ சேஃப்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஐகானிசம் அந்த மாலில் போய் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வாங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து அந்த மாலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரப்போகுது. பட்டையா, புக்கட்டு, அங்கே தான் விஷயமே இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வாங்க அங்கே போய் காட்டுறேன். அதேமாதிரி நம்மளோட வந்து நம்மளோட நமக்கு தெரிஞ்ச ஜாலி ஹாலிடேஸ் அவர் தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணார். பட்டையா, புக்கட்லாம் அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அதெல்லாம் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ அவர் சூப்பராக வந்து ஃபேமிலி ட்ரிப்பு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா கப்புள் ட்ரிப்பு, ஹனிமூன் ட்ரிப்பு எல்லாமே பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் அவர்கிட்ட வந்து நீங்கள் பண்ணலாம். நல்லா சூப்பராக பண்ணுறாரு, கம்மி பட்ஜெட்டில் நல்லா பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம வாங்க போய் நம்ம வந்து அந்த மால்லேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். இதுதான் அந்த ஐகானிசம் மாலு. இது வந்து பேங்காக்லேயே வந்து பெரிய மாலு தான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இங்கே நிறைய பெரிய மால் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம் மாலில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே, உள்ளே வந்தால் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்குது. அப்படியே வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், தாய்லாந்தில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஃபேமஸ்ன்ட்டு. அவங்க ஃபுட்டு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய மாலில், இவ்வளோ பெரிய மாலில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து ஃபுட்டு கடையாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது, வாங்க போய் பார்த்து அதையும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம மாலை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரூட்ஸுக்குன்னு வந்து தனி ஸ்டாலு, எவ்வளோ பெரிய ஃப்ரூட்ஸு கடை பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரூட்ஸ் எல்லாம். நம்ம நிறைய பார்க்காத ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா. வித்தியாசமாக வந்து முந்திரி பழம்லாம் வந்து கொஞ்சம் நம்மள ஊர்லாம் பார்த்துருப்போம், ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அழகாக கொடுக்குறாங்க. நிறைய வந்து விதவிதமான ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க, ஆனால் நமக்கு நிறைய தெரியாத விஷயமெல்லாம் ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்குது. அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே இங்கே பாருங்களேன் பழத்தை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது இது வந்து துரியான் பழம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு மலேசியா தாய்லாண்ட்லலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க, ஆனால் கொஞ்சம் வந்து ஸ்மெல் அடிக்கும். நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா பலாப்பழம் அப்புறம் ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி இருக்குது. இந்த பழத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி அந்த மாதிரி இருக்குது வித்தியாசமாக. அதை அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. மக்களே இங்கே பாருங்க மக்களே, வேடான ஃபுட்டு. இங்கே வந்து தாய்லாந்தில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி வெட்டுக்கிளி, இது பார்த்திங்கன்னா புழுக்கள். இதெல்லாம் சொல்லும்போது அறுவறுப்பாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதை வந்து சாப்பிட்றாங்க. தெரில இந்த மக்களுக்கு தான் தெரியும் அந்த என்ன டேஸ்ட்டுன்னு. நமக்கு வந்து இந்த தைரியம் கிடையாது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வந்து இது என்ன பண்ணுன்னு தெரியல உடம்புக்கு. இதெல்லாம் சாப்பிட்டா பார்க்கும்போதே பயமாக இருக்குது. நம்ம வந்து அறுவருக்கான்னு நினைக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. What is it? Fish. Fish, fish. ஃபிஷ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. இது வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை. ஓகே, அவர் இந்தியன் பீப்புள் கம்மிங். இந்த மாலில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம் தான் இருக்குது. ஃபுட்டை வந்து என்னென்ன வியர்டு ஃபுட்டோ, என்னென்ன சிக்கனு மட்டனு பீஃபு போர்க்கு எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா தாய்லாந்துக்கு பேங்காக்கு கட்டாயமாக வந்து ஐகானிசம் இந்த மால் அது கட்டாயமாக வந்து அட்டன் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ஃபுட்டு ஃபெஸ்டிவல் சூப்பராக ஃபுட்டு மாதிரி இங்கே எல்லா வகை ஃபுட்டும் இருக்குது. ஃபுல்லாக நான்வெஜ் பிரியர்களுக்கு வந்து இங்கே இது வந்து சொர்க்கம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். நிறைய இருக்குது, போய்கிட்டே இருக்குது. இந்த மாலை வந்து இன்றைக்கி முடிக்க முடியாது போல் இருக்குது. ஏன்னா வந்து ஃபுட்டே வந்து நிறைய போயிட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம், நிறைய இருக்குது. பெருசு பார்த்தீங்களா இது? ஓ மை காட், இப்படி பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பெருசு வந்து நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து எறா, அது சிங்கி எறான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம ஊரில் பயங்கரமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும்தான். ஒன்று ஒன்று எப்படி இது மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரையா இல்லை எப்படின்னு தெரிஞ்சிருக்கு. கிரில்டு சிக்கன் சொல்லி போட்டிருக்கு. ஒன்று வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு 200, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 450 ரூபா கிட்ட வரும். சரி ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து வேறு எதுவுமே எல்லாமே வந்து நமக்கு தெரியாத ஃபுட்டாக இருக்குது. அதனால் இது மட்டும் வந்து தெரிஞ்ச ஃபுட்டாக இருக்குது. ஒன்று வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் யுவர் ஈட்டிங். ஐம் ஈட்டிங் ஃபிஷ் மாவு சூப். ஃபிஷ் மாவு. திஸ் இஸ் பீஃப் டெண்டர். ஓ ஓகே ஓகே. பீஃப் திஸ் இஸ் பீஃப் டெண்டர். பீஃப் டெண்டர். ஓகே ஓகே. பீஃப் டெண்டர். ஓகே ஓகே. திஸ் இஸ் ஓட்டா. ஐ ஆல்ரெடி ஃபினிஷ்ட் ஹர். ஓ திஸ் ஓட்டா. ஓட்டா இஸ் ரிலேட்டட் வித் ஃபிஷ். அப்படியே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் ஃபுல்லாக பிராண்டட் ஷாப்பிங்காக இருக்குது. நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது. நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது இந்த இடம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா சும்மா வந்து டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த ஓல்டேஜ் பர்சன்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. சூப்பராக வந்து இந்த நம்ம சொல்கிற அந்த வெஸ்டர்ன் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டடு, நம்ம பார்க்காத பிராண்டட்லாம் இங்கே நிறைய இருக்குது. அது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்தேன் செகண்ட் ஃப்ளோருக்கு. செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நிறைய பிராண்டடாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா காஃபிக்குன்னு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு கடை இருக்குது. அதில் வச்சு க்யூவில் நிற்கிறாங்க அந்த காஃபி குடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஷோரூம், ஆப்பிள் ஷோரூமு. ஸோ அந்த பக்கம் நல்ல வியூ இருக்குது, கார்டன்லாம் இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டாப் ஃப்ளோரு நம்ம இருக்கிறது வந்து. ஸோ இதுக்கு மேலே ஒரு 2-3 ஃப்ளோர்லாம் இருக்குது. இங்கே ஐஃபோன் எல்லா லேட்டஸ்ட்டு எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குது. ஐஃபோனை பற்றி ஆப்பிள் வந்து பிராண்டட் என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்க்கலாம் இங்கே. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கார்டன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வியூ பார்க்கலாம். அப்படியே பேங்காக் வந்து பார்த்திங்கன்னா கண் முன்னாடி நிற்குது. சூப்பராக இருக்குங்க. பேங்காக் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஜஸ்ட்டு வந்து மசாஜி அது மாதிரி தான், கோயில் அப்படி தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேங்காக் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. இப்படி இருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஃபுல்லாக பில்டிங்ஸ் எங்கே பார்த்தாலும். அதாவது துபாய் மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஷாப்பிங் மாலை. ஸோ இது வந்து பேங்காக்கில் வந்து இது ஒரு ட்ரிப்பு வச்சுக்கலாம் நம்ம. ஐகானிசம் மால் வந்து பேங்காக்லேயே பெரிய மாலு. இதையும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.